ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5, 6, 11, 12 இருக்குது. ஸோ அதுக்கான லாஸ்ட் மினி டிப்ஸ் தான். ஸோ லாஸ்ட் மினி டிப்ஸுங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம் நார்மலாக அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாமுக்கு என்ன கொண்டு போவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன கொண்டு போகணும், ஸோ எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க, எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், ஸோ எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ அதெல்லாம் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு நம்ம என்ன கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட். ஓகேவா, ஹால் டிக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்துட்டு அது பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இருக்கலாம், அல்லது கலர் பிரிண்ட்டாகவும் இருக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஓகேவா, ஸோ வந்துட்டு ஹால் டிக்கெட் எந்த மாதிரினாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப் நல்லா கவனிச்சுங்க. ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் தேவை. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஸோ டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஒன்று தேவை. ஸோ அது என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, 2 அல்லது 3 எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ சில இல்லை வந்துட்டு நேம் கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நேம் தப்பா இருந்துச்சு அந்த நேரத்துல நம்மகிட்ட இது வந்துட்டு நீங்க அப்ளை பண்றப்போ ஒரு நேம் இது பண்ணிருக்கீங்க, பட் வந்துட்டு உங்க ஐடி ப்ரூஃப்ல வேற நேம் இருந்துச்சுன்னா சில டயத்துல வந்துட்டு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம வந்து அப்ளை பண்ணதுல என்ன நேம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ 2 ஐடி ப்ரூஃப் வந்துட்டு வச்சுக்கோங்க. 2 ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ். ஓகேவா, கம்பல்சரி ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் இல்லைனாலும் அவங்க என்ன செய்வாங்க, உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அதனால ஹால் டிக்கெட் தேவை, ஐடி ப்ரூஃப் வந்துட்டு 2 தேவை, ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் வந்துட்டு 2 தேவை. அது போக வேற என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 போட்டோ. ஓகேவா, 3 போட்டோ எஸ்பிஐ கிளர்க்க பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 3 போட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ நீங்க அடிஷ்னலா போட்டோ கொண்டு போங்க. சில பேர் 2 போட்டோ கொண்டு போயிட்டு அலோவ் பண்ணாதவங்களும் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 வந்துட்டு அதுல பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம ஹால் டிக்கெட்ல பேஸ்ட் பண்ணுவோம், அது போக உள்ளே 2 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால போட்டோ வந்துட்டு அடிஷ்னலா வச்சுக்கோங்க. நம்ம கூட கொண்டு போறதுனால இந்த தப்பும் இல்லை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹால் டிக்கெட், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதோட ஜெராக்ஸ், ஸோ அதுக்கடுத்து போட்டோ. ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கம்பல்சரி நம்ம வந்து கொண்டு போக வேண்டியது. அதுக்கடுத்து பென்னு. ஓகேவா, ஸோ பென் வந்து மறக்காம பண்ணுவோம். வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மணிக்கு அப்படின்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய்க்கோங்க. ஓகேவா, ஸோ ஒரு 1/2 hour முன்னாடி 8 மணி ரிப்போர்ட்டிங் டே, நான் 8:30 தான் போவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போக வேண்டாம். கொஞ்சம் முன்னாடி போனோம்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். நம்ம அவசர அவசரமா போயிட்டு அங்க நம்மளுக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகல, தப்பா ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகேவா, நம்ம வந்த பதற்றத்திலே இதாயிருச்சுன்னா அது நம்மளுக்கு வேஸ்டா போயிடும். ஸோ அதனால ஒரு 1/2 hour முன்னாடி போறது பெட்டர். இன்னொன்று என்னன்னா, சென்டர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த சென்டர் நம்மளுக்கு போடுறாங்க, தூரமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இயர்லியாவே போறது வந்து பெட்டர். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு எக்ஸாம் சென்டர். எக்ஸாம் சென்டர் மாத்தி போறவங்களும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால எக்ஸாம் சென்டர் மாத்தி போறவங்கன்னா மேபி வந்துட்டு அவங்க டேட்டு பார்க்காம வந்திருக்காங்க. நான் ஒரு ஆள் நான் பார்த்தேன். ஓகேவா, ஸோ வந்துட்டு அவங்களுக்கு அடுத்த நாள் தான் எக்ஸாம், பட் அவங்க முந்தின நாள். ஸோ அதை வந்துட்டு 1 அல்லது 2 டைம் ஒருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து வந்துட்டு எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க. ஓகேவா, ஸோ எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மொத்தம் நம்மளுக்கு 3 டாபிக்ங்க, ரீசனிங், இங்கிலீஷ், சரி ரீசனிங் வழக்கம் போல ஆப்டிடியூட், ஸோ அதுக்கு அடுத்து இங்கிலீஷ். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து இதுல எது ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும் தெரியல. ஸோ சில டைம் இங்கிலீஷ் ஓப்பன் ஆகும், சில டைம் ரீசனிங் ஓப்பன் ஆகும். அது நீங்க வந்துட்டு உள்ள போகும்போதே நம்ம வந்து பார்த்துலாம். ஓகேவா, ஸோ அவங்களே அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இல்லைன்னா அவங்க இது இத்தனை மாதிரி கொடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எது ஓப்பன் ஆகும் சொல்லிட்டு அதுலேயும் நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. ஸோ என்ன அதை செக் பண்ணிக்கோங்க. மேபி ரீசனிங் அல்லது இங்கிலீஷ் தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஆப்டிடியூட் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகாது. ஸோ வந்துட்டு ரீசனிங் ஓப்பன் ஆச்சுன்னா 35 கொஸ்டின். ஓகேவா, 35 கொஸ்டின், 20 நிமிஷம். ஓகேவா, ஸோ 20 நிமிஷம். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு நல்லா நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, எனக்கு எல்லாமே நல்லா தெரியும், நான் வந்துட்டு எனக்கு என்னால் வந்துட்டு எதுல ஸ்டார்ட் பண்ணாலும் என்னால் முடிக்க முடியும்னா, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸ்டார்டிங் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா தெரியும், உங்க மேல நல்லா கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை சார், எனக்கு வந்துட்டு இன்னும் பஸ் இல்லைன்னா கொஞ்சம் லேக் ஆகுது, இன்னும் வந்துட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டு ஸ்டக் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, முதல் மிஸ்லனேஸ் கோஸ்டிங். மிஸ்லனேஸ் கோஸ்டிங்னா நம்ம கிளாஸ்ல டெய்லி நம்ம பாக்குறோம், சிலாயிசம், இன்இக்வாலிட்டி, ஸோ கோடிங் அண்ட் டிகோடிங், ஆல்பா நியூமரிக் சீரிஸ், இந்த மிஸ்லனேஸ் கோஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதை 15 இருக்கும். ஓகேவா, ஸோ அதை 15 முதல் அட்டன் பண்ணிட்டு அடுத்து பஸ்ஸில் வாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்து பஸ் வாங்க. எப்படி சொல்றேன்னா, எனக்கு வந்து பஸ்ஸில் வந்துட்டு லேக் ஆகுது, அதனால நான் இதை ஃபர்ஸ்ட் இன்னும் ஒண்ணு நல்லா ஞாபகம், ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு கான்பிடென்ட் உள்ள கிடைக்கும். ஓகே, நம்ம கரெக்டா ஆன்சர் பண்றோம் சொல்லிட்டு அந்த ஃப்ளோலயே நம்ம போயிடலாம். இதுவே நம்ம பஸ்ஸில் ஃபர்ஸ்ட் எடுத்து எனக்கு ஸ்டக் ஆயிருச்சு, நான் அப்படி நின்னேன், அந்த இடத்துல டைம் வேஸ்ட் ஆயிரும், நம்மளுக்கு வந்து ஸ்டக் ஆயிரும், நம்மளுக்கு யோசிக்க வராது. ஓகேவா, ஸோ அதனால சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எப்படி கான்பிடண்டா இருக்கீங்க. ஓகே, நம்ம பஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், அது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இவ்வளவு நாள் நம்ம மார்க் எடுத்துக்கோம், ஸோ பஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது மிஸ்லனேஸ் கோஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஒன்னு என்னன்னா, 1 mark கேள்வி. ஓகேவா, ஸோ 1 mark கொஸ்டின் லாஸ்டா தான் அட்டன் பண்ணணும். ஓகேவா,
ஸோ ஒன் மார்க் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் மார்க் வந்து லாஸ்ட் அட்டன் பண்ணும். ஏன் ஒன் மார்க் லாஸ்ட் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த மூணு கேள்வி ஒன் மார்க் கேட்கறாங்கன்னா அதுக்கு மூணு நிமிஷம் ஆகும். அதுக்கு நம்ம பஸ்ஸில் பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் தாராளமா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, அஞ்சு நிமிஷம் அஞ்சு கேள்வி அட்டன் பண்ணிடலாம். ஸோ வந்து அந்த டைம்ங்கிறது ஒன்று டிஃப்ரெண்ட் ஆகுது, ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு வந்து மிச்சமாகுது. ஸோ ஒன் மார்க்கை கடைசியா அட்டன் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ ஒன் மார்க்கு கடைசியா அட்டன் பண்ணுங்க. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொன்னு பஸ்ல வந்துட்டு முதல் எடுத்தோடனே குவஸ்டினே கரெக்டா ரீட் பண்ணுங்க. ஓகேவா, அந்த தப்பை நம்ம பண்ணுவோம். நானே அந்த தப்பை இன்னும் வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன செய்வேன்னா, சர்க்கிள்ல ஏழு பேர் தான் கொடுத்துருப்பான். நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்துட்டு எப்பயும் போல படம் வரைஞ்சி எட்டு பேருக்கு படம் வரைஞ்சிருப்போம். அந்த எட்டு பேரை நம்ம வந்துட்டு படம் வரைஞ்சி ட்ரை பண்ணுவோம். என்னடா கடைசி பார்த்தா ஏழு பேர் தான் உட்காந்துருப்பான், இன்னொருத்தன் உட்காரவே மாட்டான். கடைசி பார்த்தா தான் நம்ம குவஸ்டினை ரீட் பண்ணும்போது ஏழு பேர் தான், நம்ம அந்த இடத்துல ஒரு கோடு ஜாஸ்தியா படுறோம். அப்ப திரும்ப என்ன செய்வோம், அடிச்சுட்டு திரும்ப ஒருக்கா படத்தை வரைவோம். ஸோ இதே மாதிரிதான் அந்த ஃப்ளோர் பஸ்லயும் ஏழு பேர் கேட்டிருக்காங்களா எட்டு பேர் கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு கொஸ்டினை முதல் ஒருக்கா பொறுமையா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, இப்ப பஸ்ஸில் வந்துட்டு நாலு கேள்வி கேட்கிறான், நான் இந்த பதினஞ்சு அட்டன் பண்ணிட்டேன் சார், இன்னும் நாலு பஸ்ஸில் இருக்கலாம், அந்த பஸ்ஸில் என்ன சார் செய்ய அப்படிங்கிறீங்கன்னா, அதுல ஒரு ரெண்டு பஸ்ஸில் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான பஸ்ஸில் கொடுத்துருப்பான். ஓகேவா, லீனியர் அரேஞ்ச்மெண்ட், சர்க்குலர் ஃபேசிங் சென்டர், ஏழு பேர் ஃப்ளோர்ல இருக்கான். ஸோ இந்த மாதிரி பேசிக்கா பஸ்ஸில் கொடுத்துருப்பாங்கள, அந்த பஸ்ல நீங்க முதல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா, பஸ்லயும் வந்துட்டு நாலு பஸ்லயும் நம்மளுக்கு தெரிஞ்ச பஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால ரீசனிங் வந்துட்டு இவ்வளவுதான். ஸோ வந்துட்டு வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு இந்த டாபிக் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேவா, ஸோ ரீசனிங் முடிஞ்சு அடுத்து ஆப்டிடியூட் வரும். ஆப்டிடியூட் வழக்கம் போலதான். ஓகேவா, ஸோ ஆப்டிடியூட் 35 கொஸ்டின் 20 நிமிஷம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசனிங் கூட ஓரளவு எல்லாராலையும் 35 போட முடியும். ஓகேவா, 30 பிளஸ் ஆகுது நம்மளால கொடுக்க முடியும். பட் இன்னும் ஒண்ணு உள்ள போகும்போது பிக்ஸ் பண்ணிட்டு போக வேணாம், நான் இவ்வளவுதான் இவ்வளவு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டு போக வேணாம். அப்படி நம்ம நினைச்சிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் வரலன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஐயோ இவ்வளவு நினைச்சிட்டு போனமே வரலன்னு சொல்லிட்டு ஒரு மனசு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நினைக்கணும், அந்த ஃப்ளோல போகலாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஓகேவா, ஸோ அந்த குவஸ்டினுக்கு உங்களால எவ்வளவு பெஸ்ட்டோ கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்கணும். சரி, ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் எப்படி சார் அட்டன் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்டிடியூட் நான் வந்துட்டு சொல்வேன், நீங்க நல்லாவே படிக்கிறவங்களா இருந்தாலும் சிம்பிளிபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. நான் திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு கரெக்டாக கான்ஃபிடென்ட் வந்தாதான் ஸோ பின்னாடி நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். அதனால சிம்பிளிஃபிகேஷன் போங்க, அடுத்து மிஸ்ஸிங் நம்பரா ராங் நம்பரான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க, குவாட்ரடிக் ஈக்வேஷன் அதையும் பார்த்துக்கோங்க, டிஏ. ஓகேவா, ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 25 மார்க் இருக்கும். அந்த 25 மார்க்கு தான் நீங்க அட்டன் பண்ண போறீங்க. அதுக்கடுத்து அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க, 5 நிமிஷத்துக்கு 5 கேள்வி. யாராலையும் 35 எல்லாம் போறது கஷ்டம் தான் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும். ஸோ 30 போறதே ஓரளவு நல்லா நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் 30 போடலாம். ஸோ அதனால முதல் அந்த 25 தான் டார்கெட் வைக்கணும். நான் அப்ளிகேஷன்ஸாம் நல்லா பண்ணுவேன் சார், நான் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் இதெல்லாம் நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே அதை கை வைக்க கூடாது. ஓகேவா, ஏன்னா அது ஒரு கொஸ்டினுக்கே 2 நிமிஷம், நான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வராது அப்படின்னா சொல்லலாம், ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். டைம்னு ஒன்று இருக்கே, 20 நிமிஷத்துல 35 கொஸ்டின் சால்வ் பண்றப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப முக்கியம்ல. ஸோ அதனால சிம்பிளிஃபிகேஷன் நம்ம ஆர்டர் படி தான் போகணும். ஓகேவா, அப்ளிகேஷன் என்னைக்குமே கடைசியா தான் கை வைக்கணும். ஸோ இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. இங்கிலீஷ் அதே மாதிரி தான், இங்கிலீஷ் வந்துட்டு எப்பயும் போல சொல்றதுதான், உங்களுக்கு எது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது, ஓகே இது நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்தையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இங்கிலீஷ் மட்டும். ஸோ 30 கொஸ்டின் நம்மளுக்கு கேட்பாங்க, 20 நிமிஷம். ஓகேவா, ஸோ 1 ஹவர் இங்கிலீஷ் வந்துட்டு அதே மாதிரி தான், நல்லா தெரிஞ்ச கேள்வியை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. அக்யூரேசி, ஓகேவா, ஸோ அக்யூரேசிக்கு மார்க் உண்டு, நெகட்டிவ்க்கு மார்க் உண்டு. சொன்னோம் ஒன்று, இப்போ நான் ரீசனிங்ல 30 கொஸ்டின் அட்டன் பண்றேன்னா 30 கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ நம்ம மார்க்ல தான் மார்க் நம்மளுக்கு தரமாட்டாங்க, பட் வந்து ரியல் எக்ஸாம்ல மார்க் உண்டு. ஓகேவா, நீங்க அக்யூரேசிக்கு மார்க் உண்டு. அதே மாதிரி தான் ஆப்டிடியூடுக்கும், நீங்கள் வந்துட்டு இத்தனை மார்க் எழுதிட்டு வந்திருக்கீங்க எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கும் மார்க் உண்டு. ஓகே, ஸோ அடுத்து ஓவரால் நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அதுக்கும் நம்மளுக்கு மார்க் உண்டு. ஓகேவா, ஸோ அக்யூரசிக்கு மார்க் உண்டு. அதனால வந்துட்டு இந்த 1 or 2 ஆன்சர் வரையெல்லாம் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தயவு செய்து 1 or 2 ஆன்சர் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்ச அளவு ஒரு மார்க் போடுங்க, அப்படி இல்லைன்னா ரிலாக்ஸ் ஆகிடுங்க. இன்னும் ஒன்று, எந்த எதுவும் பயப்பட வேணாம். ஓகேவா, ஸோ வந்து லாஸ்ட் எக்ஸாம் பட் பரவாயில்ல. ஓகேவா, ஸோ நியூ இயர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், சூப்பராக எழுதலாம். ஓகேவா, ஒரே ஒரு எக்ஸாம் தான் நம்ம கையில் இருக்குது, ஸோ அதை ஈஸியாக எழுதலாம். இங்கே வந்துட்டு பொறுமையாக போய் எழுதினாலே வந்துட்டு ஓரளவு நல்லா பண்ணிடலாம். இன்னும் ஒன்று, கொஸ்டினை பார்த்த உடனே முந்தின ஸ்லாட்ல இவன் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கான், யாரை கேட்டாலும் 80 சொல்கிறான் 90 சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் நீங்கள் எதுவும் பார்க்கவே கூடாது. உங்களால அந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுது, உங்களால எவ்வளவு பெஸ்ட்டா கொடுக்க முடியுது, அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம கொடுத்தது கரெக்டா கொடுத்துட்டு வந்திருக்கோமா, நம்மளுக்கே தெரியும். இப்போ வந்து இந்த நான் எழுதுற ஸ்லாட்ல ரீசனிங் 30 தான் போட முடியும். ஓகேவா, நல்லா தெரியுது ரீசனிங் என்னால 30 தான் சார் போட முடியும்.
மீதி வேற யாராவது போட்டாலும் 32 தான் போட முடியும்னா அங்கே ரெண்டு மாதிரி தான் டிஃப்ரெண்டா இருக்குது. ஸோ அதனால அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. நம்மளுக்கு தெரியும் இந்த ஸ்லாட்ல இவ்வளவுதான் போட முடியும் அப்படின்னு நம்ம ஸ்லாட்ல தெரியுங்களா, அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாப்பதான். அடுத்த ஸ்லாட் எல்லாம் நம்ம என்னைக்குமே கம்பேர் பண்ணக்கூடாது. அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க, அவன் இவ்வளவு போட்டிருக்கான் அதை விட கூட போடணும்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. இன்னும் ஒன்னு என்னன்னா அந்த கொஸ்டினுக்கு உங்களால எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஸோ வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட்ல கேளுங்க. இந்த மூணு செக்ஷன் தான் மாறி மாறி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஓப்பன் ஆச்சுன்னா லாஸ்ட் ரீசனிங் ஓப்பன் ஆகும். ஸோ ஆப்டிடியூட் எனக்கு தெரிஞ்சு மிடில தான் வரும். ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மாறி வருவாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்து ஏபிசிடி ஏபிசிடி எல்லாம் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏபிசிடி எழுதி வைக்கிறது வந்துட்டு ஒரு மார்க். ஸோ வந்துட்டு அந்த நேரத்தில் நம்ம எழுதணும்னா நம்மளுக்கு டைம் வந்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு முன்னாடி எழுதுறதும் உங்களோட திறமை. ஸோ வந்துட்டு வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு டாபிக் தான். ஸோ பொறுமையா அப்ரோச் பண்ணுங்க. இவ்வளவு நாள் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம படிச்ச பெஸ்ட்டை கொடுக்கலாம். ஓகேவா? சரி, வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. ஸோ எழுத போற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ வந்துட்டு திரும்பவும் அந்த ஹால் டிக்கெட், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதோட ஜெராக்ஸ் போட்டோ இதெல்லாம் மறந்துடவே கூடாது. ஒன்னு அல்லது ரெண்டு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டே போங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் போனதுக்கப்புறம் நான் அதை வேற பேக்ல வச்சேன், இங்க வந்து வேற பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் புலம்ப கூடாது. ஓகேவா? ஸோ பொறுமையா செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஸோ வந்துட்டு எழுத போற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த வீடியோவை இதோட வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ.